மேனேஜரே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பாக்குற காலத்துல ஒரு டைரக்டர் அவ்வளவு வேலையை விட்டுட்டு நம்ம மை பியூட்டி கிளப்புக்காக வந்து இப்படி ஒரு ஸ்பீச் கொடுத்து எல்லாம் பேசிட்டு இருக்கோம். எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த வாய்ப்பினை வழங்கின இந்த பியூட்டி கிளப் நிறுவனத்துக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மத்திய அரசும் மாநில அரசும் இந்தியன் வங்கியும் இணைந்து நடத்தக்கூடிய ஒரு பயிற்சி நிறுவனம் தான் ஆர்செட்டின்னு சொல்லுவாங்க, ரூரல் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட். இது வந்து தமிழ்நாட்டில் ஒரு 34 இன்ஸ்டியூட் இருக்கு, ஆல் ஓவர் இந்தியா ஒரு 520 இன்ஸ்டியூட் இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களெல்லாம் சந்திச்சதுல. சாதிக்கணும்னு எண்ணத்தோட வந்திருப்பீங்க. ஒரு 30 பேர் இருந்தா இந்த பயிற்சியை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு நாங்கள் வந்து லோன் வாங்கி ஷாப் வச்சு உங்களை தொழில் முனைவராக ஆக்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த நிறுவனத்திலிருந்து கிடைச்சிருக்கு. அனைவருக்கும் காலை வணக்கம். ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து எல்லா இடத்துலேருந்து வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பீங்க. ஸோ நீங்கள்லாம் வந்து தமிழ்நாட்டிலேருந்து பிற பகுதியிலேருந்து வந்திருக்கீங்க, அதுக்காக தான் இந்த கைத்தட்டல். என்னோடய பேர் இளங்கோ. நான் வந்து இந்தியன் வங்கி எல்லாருக்கும் தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்க, இந்தியன் வங்கி போயிருப்பீங்க. அதில் ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இருக்குது, யாருக்காக தெரியுமா? மத்திய அரசும் மாநில அரசும் இந்தியன் வங்கியும் இணைந்து நடத்தக்கூடிய ஒரு பயிற்சி நிறுவனம் தான் ஆர்செட்டின்னு சொல்லுவாங்க, ரூரல் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட். இது வந்து தமிழ்நாட்டில் ஒரு 34 இன்ஸ்டியூட் இருக்குது, ஆல் ஓவர் இந்தியா ஒரு 520 இன்ஸ்டியூட் இருக்குது. ஸோ இந்த இன்ஸ்டியூட்டுக்கு வந்து ஸ்பான்சர்ஸ் பார்த்தீங்கன்னா மத்திய அரசோட ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட், தமிழ்நாட்டில் மகளிர் திட்டம், கேள்விப்பட்டிருக்கீங்களா மகளிர் திட்டம்னு இருக்குது. ஸோ இந்தியன் வங்கி இதை வந்து இந்த நிறுவனத்தை நடத்தி கொடுத்துட்ருக்கு. ஸோ அதில் நான் வந்து டைரக்டராக இருக்கேன். திருவள்ளூர்லேருந்து வரேன் நான். தமிழ்நாட்டில் இந்தியன் வங்கியோடது 13 நிறுவனங்கள் இருக்குது. லீட் டிஸ்ட்ரிக்ட் பேங்க், அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்டில் லீட் டிஸ்ட்ரிக்ட் பேங்க்னு இருக்கும், அதிகமான வங்கிகள் எது இருக்கோ அந்த வங்கிகள் வந்து லீட் பண்ணுவாங்க. ஸோ அதன்படியில் திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்தியன் வங்கி, ஒரு ஒரு மாவட்டத்துலேயும் ஒரு ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்க், ஐஓபி, இந்த மாதிரி வங்கிகள் லீட் டிஸ்ட்ரிக்ட் வங்கியாக இருக்கும். இந்த வங்கிகள் வந்து அந்த நிறுவனத்தை நடத்துவாங்க. ஸோ இப்போ நான் இந்த நிறுவனம் வந்து எப்படி இயங்குது, இந்த நிறுவனத்தில் எப்படி பயிற்சி எடுத்துக்கிறது, இந்த பயிற்சி எடுத்துகிட்டு அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம், இதோட விளைவுகள் என்ன அப்படின்றத உங்களுக்கு நான் இங்கே தெளிவாக சொல்ல வந்திருக்கேன். ஸோ 30 ஆண்டுகள் வந்து மேலாளராக வங்கியில் பணியாற்றிட்டு இந்த பல்வேறு பொறுப்புகள் இருந்தாலும் இந்த ஆர்செட்டின்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனத்தில் இயக்குனராக இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களெல்லாம் சந்திச்சதில். நீங்களாம் வாழ்க்கையில் சாதிச்சுட்டு வந்திருக்கீங்க, சாதிக்கணும்னு எண்ணத்தோடு வந்திருப்பீங்க, இன்னும் சாதிக்கிறதுக்காக பல பேர் ஊக்குவிப்பீங்க. ஸோ நமது நிறுவனத்தில் ஒரு 56 வகையான பயிற்சிகள் வந்து சொல்லிக் கொடுக்குறோம். இதில் மிக முக்கியமானது பார்த்தீங்களா, இன்றைக்கி உங்கள் செயலிருந்து எடுக்கக்கூடியது என்னென்னா, ஒரு டெய்லரிங், ஒரு எம்ப்ராய்டிங் ஆரி ஒர்க், பியூட்டிஷியன். ஸோ இந்த கோர்ஸ் வந்து இன்றைக்கி லேடிஸ் மத்தியில் ரொம்ப ஒரு பெரிய தொழில் ஆர்வத்தை கொடுத்துருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எல்லாருமே வந்து சாதிச்சு தான் வந்திருக்கீங்க, எவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்கன்னு தெரியுது. இதே மாதிரி நிறைய பேர் இன்றைக்கி உருவாக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம ட்ரைனிங் நிறுவனத்துக்கு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். 56 வகையான பயிற்சிகள் இதில் இருக்குது, நான் பேம்ப்ளெட்ஸ் வச்சுருக்கேன். நான் சண்முக சாருக்கு நான் வந்து இதை இந்த இடத்துல நான் கொடுத்துட்டு போயிடுறேன். எனக்கு ஃபஸ்ட்டு இந்த வாய்ப்பினை வழங்கின இந்த பியூட்டி கிளப் நிறுவனத்துக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம நிறுவனத்துக்கு ஃபஸ்ட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இந்த அப்ளிகேஷனை ஃபில்லப் பண்ணி நமக்கு என்ன ட்ரைனிங் வேணும், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் சொன்ன மாதிரி 56 வகையாக இருக்குது. ஊதுபத்தி, கறவை மாடு, பொம்மை தயாரிக்கிறது, சணல் பைகள் தயாரிக்கிறது, கோழி வளர்க்குறது, அப்பளம் ஊறுகாய் மசாலா தயாரித்தல், மூலிகை தாவரங்கள், பூக்கள், காய்கறி தோட்டம், தேன் சேகரிப்பு, காளான் வளர்ப்பு. காளான் வந்து நம்ம எல்லாருமே இப்போ அதிகமாக சாப்பிட்டுட்டு இருக்க காளான் வந்து பட்டன் காளான், அதான் சாப்பிட்டுட்ருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஸோ அதை தாண்டி சிற்பி காளான்னு ஒன்று இருக்குது, பார்த்துருக்கீங்களா, சாப்பிட்ருக்கீங்களா, எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.
ஸோ இருக்கையிலே அது காஸ்ட்லியான ஒரு காளான். ஸோ இன்றைக்கி நம்ம நிறுவனத்தில் பயிற்சி எடுத்து அந்த காளானை வளர்த்து நிறைய பேர் வந்து சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. ஸோ ஆண்கள் அழகு நிலையம், கம்ப்யூட்டர் சர்வீஸ், ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம இங்கே ஒரு 56 வகையான சர்வீஸ் சொல்லிகிட்ருக்கோம். ஸோ இப்போது இந்த நம்ம கிளப் பிடியூ கிளப்னு சார்பாக வந்ததுனால இந்த பிடி கோர்ஸ் அதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த கோர்ஸ் மாதிரி தான் எல்லா கோர்ஸுமே, ஓகேங்களா? இப்போ பிடியூஷன் வந்து பார்த்திங்களா, நம்ம இன்ஸ்டியூட்டில் தான் இந்த பயிற்சியை கொடுக்குறாங்க. இந்த அப்ளிகேஷனை வாங்கி நீங்கள் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்துருங்க. ஒரு 30 பேர் இருந்தால் இந்த பயிற்சியை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ சப்போஸ் இன்ஸ்டியூட் வர முடியல, நாங்கள் ஒரு கிராமப்புறங்களுக்கு வந்திருக்கிறோம். ஸோ இந்த கிராமப்புறங்களுக்கு எங்களுக்கு வந்துட்டு போகிறதுக்கு வசதிகள் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நாங்களே அந்த கிராமத்துக்கு வந்து இந்த பயிற்சியை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். இந்த பயிற்சி முடித்த உடனே நாங்கள் ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்போம். இந்த சர்டிஃபிகேட் வந்து நிறுவனத்திலிருந்து கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட். அங்கே வைக்கக்கூடிய எக்ஸாம் பாஸ் பண்ணணும். இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ரூரல் டெவலப்மெண்ட்லேருந்து கொடுக்கக்கூடிய அந்த நேஷ்னல் சர்டிஃபிகேட் நமக்கு வந்துடும். இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் இந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நம்ம தமிழ்நாட்டில் டாட்கோ அப்படின்னு இருக்குது, அதன் வழியாக நம்ம வந்து லோன் அப்ளை பண்ணலாம். தொழில் மையம், மாவட்ட தொழில் மையம் இருக்குது, அது வழியாக நம்ம லோன் அப்ளை பண்ணலாம். நம்மகிட்ட அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா நம்ம நிறுவனத்தின் சார்பாகவும் உங்களுக்கு எல்லா நிறுவனத்துக்கும் பேங்க்குக்கும் லோன் அப்ளை பண்ணி நாங்களே வாங்கி கொடுத்துட்றோம். நீங்கள் பீட்டு ஷாப் வைக்கிறதுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் ஒரு 2 லட்சம், 3 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த கொட்டேஷன் தேவைக்கு ஏற்ப, உங்கள் தொழில் திறமைக்கு ஏற்ப உங்களால் வருமானம் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் வந்து கொட்டேஷன் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நாங்கள் வந்து லோன் வாங்கி ஷாப் வச்சு உங்களை தொழில் முனைவராக ஆக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த நிறுவனத்திலேருந்து கிடச்சிருக்கு. நிறைய பேர் இதை பற்றி தெரியாமல் இருக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்களுக்கு சொல்லுங்கள், இந்த நிறுவனத்தில் பயிற்சி எடுத்துக்கிட்டோம். எந்த பேங்க் வழியாக நம்ம லோனுக்கு போகணும்னு நினச்சாலும் நம்ம தொழில் நிறுவனத்தின் வழியாக போகும்போது உங்களுக்கு லோன் வந்து எளிமையாகப்படும். ஏன்னா இது அரசாங்கமே நடத்தக்கூடிய ஒரு நிறுவனம். ஸோ நிச்சயமாக வந்து உங்களுக்கு இதில் அந்த வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அனைவருக்கும் சொல்லுங்கள், எல்லா மாவட்டத்திலையுமே இந்த தொழில் நம்மளுடைய பயிற்சி நிறுவனம் இருக்குது. நீங்கள் அங்கே போய் அப்ரோச் பண்ணுங்கள். அப்ரோச் பண்ணிவிட்டு இந்த பயிற்சி நிறுவனத்தில் பயிற்சி எடுத்துக்கங்க. எல்லாமே இலவசம் தான். மதிய உணவு கொடுக்குறாங்க, காலை மாலை 2 நேரம் டீ ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் பயன்படுத்திக்கங்க. நம்ம கையில் எந்த ஒரு பைசாவும் இல்லைனாலும் கவலைப்படாதீங்க. திறமை மட்டும் இருந்தால் போதும். அந்த திறமையை வளர்த்துக்கிட்டால் நம்ம என்ன செய்யலாம், பெரிய லெவலில் வந்துடலாம். அதுக்கு உண்டான சப்போர்ட்டை நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம். சந்தோஷமா எல்லாருக்கும் கன்வே பண்ணுவீங்களா? ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதில். ரொம்ப ஆர்வமாக எல்லாருமே ரொம்ப ஆடி பாடி சந்தோஷமாக இருக்கீங்க. இந்த சந்தோஷம்தான் வாழ்க்கையில் எல்லாருமே உயர்த்தும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு உங்களுக்கு வாழ்த்தி விடைபெறுகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த பீட்டி குழப்பு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேனேஜரி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பார்க்குற காலத்தில் ஒரு டைரக்டர் அவ்வளோ வேலையை விட்டுட்டு நம்ம மை பியூட்டி கிளப்புக்காக வந்து இப்படி ஒரு ஸ்பீச் கொடுத்து எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கையில் நிறைய தடவை இந்தியன் பேங்க் பக்கம் போயிருப்போம். ஹலோ, ஆ இந்தியன் பேங்க் இருக்குல்ல, அது பக்கத்தில் இருக்க பிரியாணி கடையில் சாப்பிட்டுட்டு இருக்கேன் வந்துரு அப்படின்லாம் சொல்லி லேண்ட்மார்க்காக நிறைய யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இந்தியன் பேங்க்கில் நம்ம நிறைய குறை சொல்லியிருப்போம். ஸ்வைப் பண்ணால் காசு பிடிக்கிறான், இப்படி பண்ணால் காசு பிடிக்கிறான்ட்டு. ஆனால் இந்த மாதிரி காசெல்லாம் நம்மளை மாதிரியான தொழில் முனைவோர்களுக்காக அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறது அந்த ஸ்கீமை தான் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. கௌதம் மாஸ்டர் மேனே சொல்கிற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே தான் இருக்குது, அதை நம்ம தான் யூட்டிலைஸ் பண்ணணும் அந்த மாதிரி. ஸோ இந்த ஒரு கோல்டன் டைமை எங்களுக்கு கொடுத்ததுக்காக மிஸ்டர் இளங்கோ சார் ரொம்ப தேங்க்யூ. உங்களை ஃபெலிசிட்டேட் பண்ணுற விதமாக எங்கள் டீம் வந்து இது பண்ணிருக்கோம், நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் சார். எஸ் சார், மரியாதை செலுத்துவார்கள். இப்போ உங்ககிட்ட கேள்வி கேட்கலாமா? டெஸ்ட் பாஸ் பண்ணியாச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு பயிற்சியாளர் ஆகலாம். ஸோ நீங்கள் ஒரு டீச்சராக ட்ரைனிங் கொடுக்கலாம். ரொம்ப முக்கியமானது. இது வந்து ஸ்டேட் லெவல்லையும் இருக்குது, சென்ட்ரல் நேஷ்னல் லெவல்லையும் இருக்குது. இந்த 2 டெஸ்ட்டும் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்தியா ஃபுல்லாக எந்த பயிற்சி நிறுவனத்துக்கு போய் நம்ம பியூட்டிஷியன் கோர்ஸை நீங்கள் கிளாஸ் எடுக்கலாம். இந்த வாய்ப்பு இருக்கு. பயிற்சி எடுக்கணும்னு நினச்சாலும் இந்த பேம்ப்ளெட்ஸும் ஃபோன் நம்பர்லாம் சண்முக சாரை கான்டாக்ட் பண்ணுங்கள்.
அவர்கிட்ட எல்லாமே இருக்கு, அவர் இன்ஸ்டியூட் வந்திருக்காரு பார்த்துருக்காரு, அவர்கிட்டையும் விசாரிச்சுக்கங்க. தெரியும், நீங்கள் பிடி பியூட்டிஷியன் படிச்சுட்டு நீங்கள் பிஸ்னஸும் பண்ணலாம், டீச்சிங் பயிற்சி நிறுவனம் நடத்துகிற அளவுக்கு நீங்கள் தயாராகலாம். அந்த அளவுக்கு இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சர்டிஃபிகேட்டு, உங்களுக்கு இது வேலிட் சர்டிஃபிகேட்னு சொல்லிக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த பிடி கிளப்புக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.